வேளாண் தமிழ்மகள் யூடியூப் சேனலில் இன்று இந்த காணொலியை காண இருக்கும் உங்கள் அனைவருக்கும் முக்கியமாக வேளாண் நண்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளக்கு பொறிய வச்சு பூச்சிகளை வந்து கவர்ந்து எப்படி அழிக்கலாங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இரவு நேரங்களில் வந்து நம்ம விளக்கு எரியும் போது, வீட்டில் வந்து லைட் எரியும் போதோ, இல்லை தெருவிளக்குலேயே நம்ம பார்த்துருப்போம், அதை சுற்றி பூச்சிகள் வந்து அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிறத வந்து நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். இதிலிருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம், விளக்கு வெளிச்சத்தினால பூச்சிகள் அனைத்தும் வந்து கவர்ந்து இழுக்கப்படுது அப்படிங்கிறது. இந்த பூச்சிகள்லாம் அதிகமாக எப்போ வந்து கவர்ந்து இழுக்கப்படும் விளக்கு வெளிச்சத்தால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய மறைவுக்கு பின்னாடி தான் வந்து கவர்ந்து இழுக்கப்படும். அதுவும் இல்லாமல் விளக்கு பொறியிலத்தக்கூடிய அந்த பல்பில் வந்து 125 வாட்ஸ் வந்து நம்ம இருக்கும்போது மட்டும்தான் வந்து அதிக அளவில் வந்து நம்ம அந்த பூச்சிகளை கவர்ந்து அழிக்க முடியும். அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் வந்து ஹரிகன் லைட்டை வச்சு விளக்கு பொறியாக பயன்படுத்தி பூச்சிகளை வந்து கவர்ந்து அழிச்சாங்க அவங்களுடைய வயலில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்ரோமாக்ஸ் லைட்டை வச்சு விளக்கு பொறியாக பயன்படுத்தி பூச்சிகளை கவர்ந்து அழிச்சாங்க. மின்சாரத்தை பயன்படுத்தியும் விளக்கு பொறியை வச்சு பூச்சிகளை கவர்ந்து அழித்தோம். ஆனால் இரவு 9 மணிக்கு மேலே இதை நிறுத்தி வைக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேலே நன்மை செய்யும் பூச்சிகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும், அதை பாதிக்காமல் இருக்க தான் இதை நாம் செய்யணும். இப்போ சில வருட காலங்களாக என்ன அப்படின்னா, சூரிய சக்தியில் இயங்கக்கூடிய தானியங்கி விளக்கு பொறியை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு வரோம். இந்த விளக்கு பொறியை நம்ம வயலில் பயன்படுத்துறதுனால இரண்டு முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து மானிட்டரிங், அதாவது கண்காணிப்பு. பயிரின் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே நம்ம இந்த விளக்கு பொறியை பயன்படுத்திட்டு வரும்போது எந்த அந்து பூச்சி அதிக அளவில் விளக்கு பொறியால் கவர்ந்து இழுக்கப்பட்டிருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ் ட்ராப்பிங், அதாவது எல்லா விதமான பூச்சிகளையும் நம்ம கவர்ந்து அழிக்க முடியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூச்சிகள் மட்டும் இல்லாமல் வண்டுகள், ஈக்கள், தத்து பூச்சிகள் இது எல்லாமே வந்து கவர்ந்து இழுக்கப்பட்டு விளக்கு பொறியால் அழிக்கப்படுது. இப்போ இதை வந்து வேளாண் பயிர்களுக்கு மட்டும்தான் நம்ம பயன்படுத்த முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை, தோட்டக்கலை பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். சேமிப்பு கிடங்களையும் வந்து நம்ம விளக்கு பொறியை வச்சு அந்த பூச்சிகளை வந்து கவர்ந்து அழிக்க முடியும். சூரிய ஒளியில் இயங்கக்கூடிய தானியங்கி விளக்கு பொறியோடைய பயன்பாடு என்னங்கிறத இப்போ நாம் பார்க்கலாம். வாங்க, இதுதான் சூரிய சக்தியில் இயங்கக்கூடிய தானியங்கி விளக்கு பொறி. இதில் வந்து 3 பகுதியாக இருக்குது. ஒன்று வந்து சோலார் பேனல், இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா சூரிய சக்தியை இழுத்து விளக்கு எரியறதுக்காக கொடுக்கும். அடுத்து வந்து பல்ப் சோர்ஸ், இங்கே பாருங்கள் இதில் தான் வந்து நமக்கு லைட் எரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற இந்த டப்பு, இதில் நம்ம தண்ணியை ஊற்றி வச்சுக்கலாம். அந்த தண்ணியில் வந்து வேப்பெண்ணையை கூட நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். இந்த விளக்கு பொறியை நம்ம வயலில் வச்சிட்டோம் அப்படின்னா சூரிய மறைவுக்கு பின்னாடி தானாகவே வந்து இது இயங்க ஆரம்பிச்சிடும். அதிலிருந்து 3 மணி நேரத்துக்கு வந்து இந்த லைட் சோர்ஸ் வந்து இருக்கிற மாதிரி இதில் வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நன்மை செய்யும் பூச்சிகளோட நடமாட்டம் வந்து வயலில் அதிகமாக இருக்கும். அந்த பூச்சிகள்லாம் வந்து கவர்ந்து அழிக்கப்படாமல் இருக்கிறதுக்காக அந்த 3 மணி நேரத்தில் வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த விளக்கு பொறியில் அணில் வந்து நான் இருட்டாக்குறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த விளக்கு எரியறதை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த விளக்கு பொறியை பயன்படுத்துறதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ரொம்ப எளிமையாக இதை பயன்படுத்த முடியும். சுற்றுச்சூழலுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரசாயன கொல்லி பயன்பாடு வந்து குறையிறதுனால நம்ம வயலில் வந்து எஞ்சிய நஞ்சு வந்து இருக்காது. விளக்கு பொறியை எளிமையாக வீட்டிலையே கூட நம்ம தயார் செஞ்சு வயலில் வச்சு பூச்சிகளை கவர்ந்து அழிக்கலாம். இந்த பேனலை மூடின பிறகு விளக்கு கீழே இருக்கிற பல்ப் வந்து எரியறதை பார்க்கலாம். பாருங்கள், அதனால் விளக்கு பொறியோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு விவசாயியும் கட்டாயம் தங்களோட வயலில் வந்து விளக்கு பொறியை வச்சு இயற்கை முறையில் பூச்சிகளை வந்து கவர்ந்து அழிக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேளாண் தமிழ்மகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.